விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் விருதுநகர் மக்களவை வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமியை கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் முன்னிலையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறிமுகம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், திமுகவில் வாரிசு அரசியல் உள்ளதாகவும் அதிமுகவில் உழைப்பவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். எத்தனை சொல்ல தொடர்ந்து நீங்கள் மூணு தலைமுறையாக வாரிசு வந்துட்டு இருக்கேன். இப்போ இவர் யார், அவர் பையன் ஸ்டாலின் பையனும் வந்துட்டாப்புல இதில் வாரிசு தொடர்ந்து வாரிசாக வந்துட்டு இருக்கு. மொத்தம் பூரா வந்து அவங்க வீட்டிலேருந்து எம்பிக்கு பூரா அடுத்த அரசியல் நிப்பாட்டுறாங்க உங்களுக்கு. அப்படி இருக்கு இங்கேயெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இங்கே உழைச்சிருந்தா தான், அவர் பையனாக இருந்தாலும் சரி தம்பியாக சரி உழைச்சா தான் மரியாதை. பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மகேந்திரன் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடக்கிப்பாளையம், புறவிப்பாளையம், கோவிந்தனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்களிடையே பேசிய வேலுமணி, தேர்தல் நேரத்தில் திமுக பொய் பிரச்சாரங்களை செய்வதாகவும் இதனை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் பேசினார். டெல்லிக்கு போய் அவரே ஒரு ஒரு பியூன் போல பயிர் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு திட்டமா ஃபாலோ பண்ணுவார். விவசாயிகள் கொப்பரை தேங்காய் விலை உயர்வு இன்றைக்கு மகேந்திரன் பேசிய கொண்டு வந்திருக்காரு. அதே போல இன்றைக்கு பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பல்வேறு சாலைகள், மேம்பாலங்கள், ரயில்வே திட்டம், பல்வேறு திட்டங்களை கொடுத்து ஒரு எம்பியா இருந்து எப்படி பணியாற்றணும் அப்படி பணியாற்றிருக்காரு. திமுக காரர் தேர்தல் நேரத்தில் மட்டும் பல்வேறு பொய் பிரச்சாரம் செய்வாங்க, நீ எதுவுமே நம்ப வேண்டாம். பல்வேறு பொய் பிரச்சாரங்கள் பல்வேறு அவதிகளை திமுக பரப்பி விடுவாங்க, நம்ப வேண்டாம். நெல்லை மாவட்டம் தென்காசியில் அதிமுக கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சிறந்த கூட்டணி அமைந்து இருக்கிறது என்றும் இந்த கூட்டணி மூலம் 40 தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் கூட்டணி கட்சி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக கூட்டணி தேர்தல் பணிமனையை மற்றும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக காங்கிரஸ் வாரிசு அரசியலை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி தொகுதியில் 2G ஊழல் வேட்பாளரை தோல்வியடைய செய்வோம் என்று தெரிவித்த அவர், ஊழல் வேட்பாளரை விட கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெறுவார் என்று கூறினார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.